ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்று June 12 இன்று நமக்கு கிடைக்கப்பெற்ற சில முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஸோ அதிகரிக்கும் கொரோனா, பள்ளிகள் திறப்புல வழிகாட்டும் நடைமுறைகள் மீண்டும் தொடக்கம். ஸோ அதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம். இடைநிலா கல்வி இலக்கை நோக்கி பயணிப்போம். அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டிருக்காரு என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கும் நேரத்தை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதா, என்ன ஏது எப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க அரசியல் தலைவர்கள் கோரிக்கை விட்டுருக்காங்க, ஏன், எதனால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்கணும் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ 1500 மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் டெட் தேர்வு தேதி என்னைக்கு அறிவிச்சிட்டாங்களா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பாலிடெக்னிக்குடைய சிவி லிஸ்ட் நமக்கு எப்போ கிடைக்கும், இதை அனைத்துமே பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் சற்று பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த 2 வாரங்களாக இல்லை 1 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா, சற்றே கொரோனாவின் தாக்கம் அதிகரித்துள்ளது. ஸோ 200 மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, தற்சமயம் நாளை முதல் பள்ளிகளை திறப்பு போடுற சொல்லியிருக்காங்க. இதனால் முதல்வர் MK Stalin அவர்கள் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் மீண்டும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை தொடரணும். ஸோ சுகாதார நெறிமுறைகளை தொடரணும். ஸோ அந்த தூய்மையான பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றதே குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காரு MK Stalin அவர்கள். ஸோ அடுத்து, இடைநிலா கல்வி இலக்கை நோக்கி பயணிப்போம் அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ மாணவ மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் இடைநிலை தடுனே நிற்கக்கூடாது. 5வது படிச்சுட்டு நிற்கிறோம், 6வது படிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை மாணவ மாணவிகளுக்கு கொண்டு செல்லக்கூடாது. கண்டினியூஸாக அவங்க படிக்கணும் அப்படின்ற ஒரு முறையும் கொண்டு இருக்கிறாரு. இடைநிலா கல்வி இலக்கை அறிவிப்பு இந்த குழந்தை தொழிலாளர் தினத்தையொட்டி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. நமது சிறந்த கல்வி முறையை பயன்படுத்தி ஒளிமயமான எதிர்காலத்தை குழந்தைகளுக்கு உருவாக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அடுத்து, பள்ளிகள் திறக்கும் நேரத்தை ஆசிரியர்களே முடிவு செய்யலாம். ஸோ இது யாரை முடிவு செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியர், அந்த இடத்துல மாணவர்கள் எல்லாமே எங்கேருந்து வராங்க, ஸோ எவ்வளோ டைமுக்குள்ளே வந்துருவாங்கன்றதை கெஸ் பண்ணி, போக்குவரத்து, ஸோ நேரம், அது எல்லாமே இருப்பிடம், இது எல்லாத்தையும் கெஸ் பண்ணி எவ்வளோ நேரத்துக்கு வேணாலும் திறந்துக்கலாம், எவ்வளோ நேரத்துக்கு வேணாலும் முடிக்கலாம். ஆனால் 7 மணி நேரம் கண்டினியூவாக இருக்கணும், 8.5 மணி நேரம், ஸோ 7.5 மணி நேரம் இருக்கணும் அப்படின்றது குறிப்பிட்டதாக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, 1 முதல் 10 காலை 9:10 மாலை 4:30 7 மணி நேரம், அதே 10:11 9:00 4:30 7:20 வரைக்கும் பள்ளிகள் திறப்பை மாற்றிக்கலாம். ஸோ பள்ளிகள் திறப்பை வந்து தள்ளி வைக்க கோரி அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கொரோனா தாக்கமும் வெயிலின் தாக்கமும் அதிகரித்து கொண்டே போகுது. ஸோ இந்த அக்னி வெயில்னு சொல்லுவாங்க, அது முடிந்த பிறகும் ஸோ வெயிலின் தாக்கம் இன்னும் 3 மடங்கு அதிகரித்துகிட்டே இருக்கு குறைந்த பாடல்ல. இதனால் ஒரு 2 வாரத்துக்கு பள்ளிகள் திறப்பு, அந்த 1 முதல் 10 வகுப்பு பள்ளிகள் திறப்பை இந்த ரிசல்ட்டுக்கு எல்லாத்துக்கும் முடிச்சு இந்த June 27 பிறகு திறக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்படி சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் லீக் எல்லாமே இந்த அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாருன்றதை நம்ம விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டெட் தேர்வு எப்பொழுது நடைபெறும். ஸோ டெட் தேர்வு வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு சொல்லுவாங்க. இந்த தேர்வு தமிழகத்தில் ஸோ இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த வாரம் கண்டிப்பாக June 10-15 டெட் தேர்வுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஜூலை இறுதி வாரம்னா 25-30 டெட் தேர்வு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நடத்தி முடிக்கப்படும். ஸோ 1500 மேற்பட்ட 2013 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு அளிக்க போகிறதா ஒரு புதிய அரசாணை ரெடி ஆகிட்டுருக்கு. விரைவில் அதற்குண்டான எதிர்பார்க்கலாம் அரசாணையை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து, முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ அனைவருமே இதை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட் எப்போ வரும், இன்றா நாளையா,
ஸோ ஆசிரியர்கள் எல்லாமே தேர்வு எழுதந்தே மறந்துட்டாங்க. சரி என்னைக்கு சார் நீங்கள் என்னைக்கு தேர்வு எழுதுனீங்கன்னு கேட்டால் இப்போ அந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத 20 அதிகபட்சம் 18 ஜூன் 20 ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ டிஆர்பி பாலிடெக்னிக்கில் எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது யார் யாரெல்லாம் செலெக்ஷன், ஸோ அந்த லிஸ்ட் எப்போ வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு நாட்களில் நமக்கு கிடைச்சிரும். ஸோ எப்போ அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த வார வெள்ளிக்கிழமைக்குள்ளார டிஆர்பி பாலிடெக்னிக்கோடைய செலெக்ஷன் லிஸ்ட் நமக்கு கிடைச்சிரும். சில நண்பர்களே, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை தினமும் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி அன்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.